இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, உங்களுக்காக ஒருத்தங்க சர்ப்ரைஸாக ஒரு ஃபுட் அமைச்சிருக்காங்க. ஸோ நவ் யூ கேன் டேஸ்ட் தட் ஃபுட். டேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் சொல்ல போகிறதில்ல யாருன்னு, டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லணும், கண்டுபிடிக்கணும். பன்னீர் அண்ட் பிரியாணி. ஸோ இது 100% ஹோம் மேட். ஸோ உங்களுக்காகவே உங்களுக்கு ரொம்ப இந்த பிரியாணி வந்து என் பொண்டாட்டி தவிர யாரும் செய்ய மாட்டான். பார்த்தேவா, டேஸ்ட் கூட பண்ணலையே இன்னும். சரி, பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். சரி, ஏன்னா லாக்டவுனில் தான் அவள் கற்றுக்கிட்டா. நாங்கள் நிறைய ரெசிபி பார்த்து லாக்டவுனில் பிரியாணி பண்ணுறது கற்றுக்கிட்டு, ஏன்னா டெய்லியும் ஒரே சாப்பாடு தான் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா லாக்டவுனில். ஆல்ரெடி வாழ்க்கையே போச்சு, இன்னும் நாக்க கூட போக வச்சிடாதுன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி சொன்னி, எதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஐ திங்க் ஷீ மேட் இட் ஷி அவளுக்கு கண்டிப்பாக என் பொண்டாட்டி. உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க சார்? ஏன்னா த்ரூ அவுட் த இயர்ஸ் இங்கே எல்லா பக்கமே ஹெக்டிக்காக ஓடிட்டே இருப்பீங்க, இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஒரு சப்போர்ட்? ஏன்னா இந்த 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எழுதுதோ உங்கள் ஒய்ஃபோட அந்த ப்ரெக்னன்சி அப்போ தான். ஸோ எவ்வளோ ஃபேவரட்? இல்லை, அவங்க அவங்க அவங்களும் மியூசிஷியன் பிரதர், அவங்க பெரிய சிங்கர். ஆக்சுவலி என் வீட்லேயே வந்து மோஸ்ட் டேலண்டடே எங்கள் பொண்டாட்டி தான். ஓகே. ஆமாம், எல்லா டியூனும் நான் மோஸ்ட்லி டிரைவில் போட்டு காட்டுவேன். அவள் கொஞ்சம் கூட அசைக்கலைன்னா நான் யோசிப்பேன், இது செத்து போன டியூனுன்னு விட்டுருவேன் நான் அதோட. ஏன்னா அவள் ரொம்ப 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 ஷீஸ் கம் ஃப்ரம் அ வெரி கிரேட் ஃபேமிலி. அவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டட். எனக்கு ஒரு 25% மியூசிக் தெரியும்னா அவளுக்கு வந்து ஒரு 125% தெரியும். ஸோ கேட்டால் தெரிஞ்சிருவா, ஓஹோ இதுக்கப்புறம் இவர் இதுதான் வாசிப்பார் இந்த டியூனு, இதுக்கப்புறம் அது அவ்வளோ பிடிச்சிருவா. சரி சரி சரி. ஸோ எனக்கு எனக்கு வந்து இந்த ட்ரோலர்ஸு ரிவ்யூவர்ஸ்லாம் வீட்லேயே இருக்காங்க. இல்லை, ரொம்ப ரொம்ப புகழ்ந்தே சொல்கிறீங்க. எங்கன்னா உட்காந்துருக்காங்களா இவ்வளோ சந்தோஷமாக சொல், அவங்க பற்றி நல்ல விஷயமாக மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே. ஏன்னா ஏன் என்ன பரவாயில்லையே, என்ன சொன்னான். ஏன்னா வாட் இஸ் இட், பிகாஸ் ஷீஸ் அவளோட சாக்ரிஃபைஸ் தான் இன்னொரு பெரிய விஷயம். ஓகே. நான் 9 to 9 ஸ்டுடியோவில் இருந்து இன்னும் வரல, வரும்போது டைப்பர் வாங்கினுவாங்க, இதெல்லாம் கேட்டதே இல்லை. இது என்ன அந்த சூரிய சீன் ஒன்று இருக்குமே, என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி கேட்டதே இல்லை. இது வாழ்க்கையில் நம்ம இப்போ கேட்டுச்சா மேம்? இங்கே தான் இருக்கியா? ஓகே, இங்கே தான் இருக்கியா? ஸோ முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியாமல் பாராட்டுற ஒரு புருஷன் கண்டிப்பாக தமன் சார் வந்து லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ யோ பீன் ஒரு கிரேட் பில்லர், சப்போர்ட்டாக இருக்கீங்க தமன் சாருக்கு. ஸோ வெல்கம். அண்டு உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு சின்ன ஒரு செஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ எஸ் ப்ளீஸ். ஐயோ, உண்மையெல்லாம் சொல்லிடுவாளே. சரிவா, ஆக்சுவலி எதுவும் ரெக்கார்டிங் போகிறேன்னு சொன்னா பிரதர், நான் கூட கத்தி கிழிச்சேன். எப்படி இந்த நான் வீட்டில் சின்ன இருக்கும்போது அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் தான் இந்த ரெக்கார்டிங்காக மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு என்னோட மேனேஜரும் அசிஸ்டன்ட் அவங்களும் எதுவும் சொல்லடி, நல்லா இருங்கடா. ஓகேடா, முடிச்சு எங்கிட்ட தானே வரணும். ப்ளீஸ்